நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருந்தோம். ஆன்லைன் கிளாஸு நாங்கள் ஒழுங்காக ஸ்கூலுக்கு தானே போயிட்டு இருந்தோம். அப்புறம் இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸை நல்லா பழக்கி விட்டீங்க. இப்போ திரும்ப ஸ்கூல் ரீஓப்பன்னா நாங்களாம் எப்படி ஸ்கூலுக்கு வருவோம்? எவ்வளோ எழுத வேண்டியிருக்கு தெரியுமா? ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸ் ஒர்க்லாம் எழுதவே இல்லை. அதான் கிளாஸ் ரூமில் இருக்கலாம், அதெல்லாம் படிச்சுக்கலாம்னு அப்படியே விட்டாச்சு. இப்போ ஸ்கூலுக்கு போனால் மிஸ்ஸு வர கேட்பாங்க, ஏன் இதெல்லாம் எழுதலை அப்படின்னு. நான் இப்போ எத்தனை தான் எழுதுவேன், எழுதிக்கிட்டே இருக்கும். காலையில் கண்ணு முடித்தா நைட் வரைக்கும் எழுதிட்டு இருந்தால் நான் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிக்கிறேன், ஹாஃப் டே கிளாஸ் போயிட்டே இருக்கு, அதுக்கப்புறம் நான் வந்து ஹோம்ஒர்க் எழுதணும், அப்புறம் நான் எக்ஸாம் டெஸ்ட் இருக்கு அதுக்கெல்லாம் படிக்கணும். நான் விளையாடவே முடியாதா? எப்போ பார்த்தாலும் இப்படியே இருந்தா. ஸ்கூல் வேறு இப்போ திறந்தாங்கன்னா அதில் போய் நான் எல்லா கிளாஸ் ஒர்க்கும் முடிச்சிருக்கணும், எல்லா ஹோம் ஒர்க்கும் முடிச்சிருக்கணும். எனக்கு எவ்வளோ டென்ஷன் தெரியுமா? ஸ்கூல் திறக்காதீங்களா ப்ளீஸ்? நாங்கள்லாம் பாவம் இல்லை, நீங்கள் திறக்க மாட்டீங்கன்னு நம்பிக்கையில் தானே இப்போ நாங்கள் எழுதவே இல்லை. இப்போ 15th ஓப்பன் சொன்னால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? இன்னும் 15 days இருக்கு, அதனால ஏதாவது ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனால் திறந்துட்டாங்கன்னா நாங்கள் எழுதணுமே, இவ்வளோ நோட்டு இவ்வளோ எழுதணும் தெரியுமா? நீங்களாம் எழுதி முடிச்சிட்டிங்களா? ஸ்கூல் திறக்கலாமா வேணாமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு, சரியா? டாட்டா, நான் எழுத போகிறேன், பை. ஆமாம், எழுதிட்டுதாம்மா இருக்கேன், நீ ஏமா கத்திட்டே இருக்க? நானே எவ்வளோ எழுத வேண்டியது இருக்குது தெரியுமா? சும்மா என்ன கத்திக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன தெரியும்? நீ ஜாலியாக கிச்சனில் சமைக்கிற, சாப்பிட்ற, ரெஸ்ட் எடுக்கிற, ஜாலியாக இருக்க. எனக்கு அப்படியா? காலையில் எழுந்திரிச்சா காலையில் எழுந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணுறேன் இல்லையோ, கிளாஸ் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. கிளாஸ் ஜாயின் பண்ணும், ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸு, தேர்ட் கிளாஸ்ன்னு எத்தனை கிளாஸ் தெரியுமா? ஒரு நாளைக்கு லஞ்ச் வரைக்கும் நான் கிளாஸில் இருக்கணும், கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட கொடுக்கணும், அதை சாப்பிட்றதுக்கு கூட டைம் இருக்காது, அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் எழுதணும், இந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் இதில் எழுதணும் அதில் எழுதணும், அதில் வேறு ஆக்டிவிட்டி பண்ணணும், எல்லாருக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு பார்த்தாலே மணி 4 ஆயிரும். இதுக்கப்புறம் டெஸ்ட் வர்றதுக்கும் அதுக்கு வேறு படிக்கணும், அதுக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீ என்னமோ எப்போவும் போல ஸ்கூல் இருக்க ஞாபகத்தில் 6 மணி ஆச்சு புக் எடு அப்படின்னு சொல்ல வேண்டியது. நான் என்னதான் நானும் செய்கிறது? ஒரு குழந்தை எவ்வளோ நேரம் தான் படிச்சுட்டே இருக்க முடியும் தெரியுமா? இப்போ நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், நான் வேறு இப்போ ஆன்லைன் கிளாஸ்ன்ற தைரியத்தில் எழுதவே இல்லை நோட்டெல்லாம். நீ கொஞ்சம் எழுதி தெரியா ப்ளீஸ்மா, ப்ளீஸ். நல்லாமல்ல வேறு எவ்வளோ எழுதுறேன் நான், கை வலிக்குது தெரியுமா? அப்போ கையெல்லாம் இப்படி வீங்கிடுச்சு, எனக்கு எழுதி எழுதி வீங்கிடுச்சு. நீ கொஞ்சம் எழுதி தெரியா ப்ளீஸ்மா, நல்ல மலை. சரி, இந்த ஒரு நோட்டுக்கு மட்டும் நான் எழுதிடுறேன், அடுத்த நோட்டு நீ எழுது சரியா? ம்